वेलकम टू श्री महाराजा किचन इनकी नम्बर चैनल नम्बर पाकपर रेसिपी तिरुनेल्वेली सेय्यकूडिया स्टाइल इडली दोसा की मिळगाय पोडी इडली पोडी दोसा पोडी एप्पडी सेय्यलाम्नु पाक्कलाम। अदुक्कु मुन्नाडी चैनल सब्सक्राइब पण्णाधवंग सब्सक्राइब पण्णिक्कोंग, मरक्काम बेल बटन प्रेस पण्णिक्कोंग, अप्पदान लेटेस्ट अप्डेट्स उंगलुक्कु किडैक्कुम। इत इडली पोडी पाथींगना ओरु माधिरी डल कलर्ल इरुक्कुल्ल, अदु पाथींगना ना वंदु उळुंदु वंदु தொளி உள்ள உலந்து எடுத்துக்கிறேன். இந்த தொளி உள்ள உலந்து சேக்கும்போது ரொம்பவே வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இட்லி பொடிக்கு. இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தறலாம். 1 கப் தொளி உள்ள உலந்த பருப்பு எடுத்துக்கேன், அது கூட அதே அளவு கடலை பருப்பு, ஒரு 6 நீட்டு மிளகாய், நீங்க காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. அதே கப் அளவுக்கு கருப்பு எள்ளு எடுத்துக்கேன், கட்டி பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூன், ஒரு ஸ்பூன் கல்லுப்பு, ஒரு நாலு கொத்து கருவேப்பிலை இலை. கருவேப்பிலை இலை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க, அது நீங்கள் வறுக்கும்போது அதோட ஈரத்தன்மைலாம் போயிடும். இப்போ இந்த இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ ஒன்னொன்றையும் தனித்தனியாக அதுக்கு தகுந்தபடி நம்ம வந்து வறுத்து எடுக்கணும். எப்படி வறுக்கலான்னு பார்க்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து வறுத்திங்கன்னா நல்லாவே வறுபடாது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. ஸோ அதாவது வறுக்கிற தன்மைப்படி நம்ம வறுத்தா தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ முதல்ல கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம், கொஞ்சம் அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க. இது வந்து லைட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுக்கணும். கைவிடாமல் நீங்கள் வந்து கிளறிட்டே இருக்கணும், அப்போ தான் நல்லா ஈவனாக வறுப்பிட்டு கிடைக்கும். நல்ல ஈவனாக ரோஸ்ட் ஆகும்போது ஈஸியாக நீங்கள் மிக்சியிலேயே பொடி பண்ணதுக்கு வசதியாக இருக்கும். இந்த இட்லி பொடி பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், அதோட நெய் விட்டும் சாப்பிட்லாம். பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, லைட்டு ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். இந்த நெய் வந்து நல்லா உருக்கிட்டு இது கூட சேர்த்து சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது. பெரியவங்க நல்ல செக்குல நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடலைப்பருப்பை நம்ம தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே கடாயில் உளுந்த பருப்பு, உடச்ச உளுந்த பருப்பு எடுத்திருக்கேன். தொளி உள்ளது, தொளி இல்லாதது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் தொளி உள்ளது சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும், வாசனையாகவும் நல்லாயிருக்கும். இப்போ இதையும் லைட்டு கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டு பொன்னிறமாக வந்தால் போதும், கைவிடாமல் வறுத்துக்கோங்க. ஏன்னா கடாய் நல்லா ஹீட்டாக இருக்கும், ஏற்கனவே நம்ம கடலைப்பருப்பு இதில் வறுத்து எடுத்துருக்கிறதுனால. இப்போ லைட்டு ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு, லைட்டாக மாற ஆரம்பிக்குது. இப்போ கைவிடாமல் கிளறிக்கோங்க, வாசனை நல்லா வரும், உளுந்த பருப்போட வாசனை. இப்போ லைட்டு ப்ரௌன் கலர் வந்துருச்சு, போதும் இந்த அளவுக்கு வறுத்தது. இப்போ இதையும் அந்த கடலைப்பருப்போடு சேர்த்து ஆற விட்டுக்கலாம். இப்போ அடுத்தபடியாக இதில் எள்ளு எடுத்துக்க போகிறோம், கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். எள்ளு வறுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல சிம்மில் வச்சுக்கோங்க, ஹையில் வைக்காதீங்க, சீக்கிரமாக கரிஞ்சி போயிடும். நல்ல சிம்மில் அந்த கடாயோட ஹீட்லேயே நீங்கள் வறுத்து எடுத்தால் போதும், கைவிடாமல் வறுத்துட்டே இருங்க. அது பட படப்படன்னு ஒரு மாதிரி பொரிஞ்ச சவுண்டு வரும், அந்த சவுண்ட் வந்ததுமே நம்ம எடுத்துடலாம். ஏன்னா எள்ளு நல்லா கரிஞ்சிது அப்படின்னா பொடியோட வாசனையே மாறிடும். எள்ளு நல்ல படப்படன்னு பொரியிற அளவுக்கு வந்ததும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கரெக்டான அளவு வறுபட்டிருக்கும், அப்போ தான் பொடியோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கருப்பு எள்ளு, கருப்பு உளுந்த பருப்பு, தொளி உள்ள உளுந்த பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதையும் பொரிஞ்ச பிறகு நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை மற்ற இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து ஆற விட்டுக்கலாம். இப்போ அதே கடாயில் 6 நீட்ட மிளகாய் எடுத்திருக்கேன், நீங்கள் நல்ல காரம் சேர்ப்பீங்கன்னா இன்னும் 2 கூட சேர்த்துக்கலாம். 4 குத்து கருவேப்பிலை இலை, கருவேப்பிலை வாசனைக்காக சேர்த்துருக்குறேன். இந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா கழுவிட்டு கடாயில் சேர்த்துக்கோங்க, அது நல்ல ஈரம்லாம் தானாகவே போய் அதோடய நிறமே மாறிடும். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மாதிரி ட்ரை ரோஸ்டட் லீஃப் மாதிரி மாறிடும். இப்போ இது ரெண்டுமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ அதையும் ஆற விட்டுக்கலாம். இப்போ கட்டி பெருங்காயத்தை லைட்டாக பொரிய விட்டுக்கோங்க. கட்டி பெருங்காயத்து கூடவே ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன், கல்லுப்பில் உள்ள ஈரம்லாம் லைட்டாக போகிற அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ஃப்ளேமை ஆஃப் பண்ணியாச்சு ஸ்டவ்வை, அந்த ஹீட்லேயே தான்
ரெண்டையும் பொரியுது. இப்போ ரெண்டுமே நல்லா லைட்டாக வறுத்து ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ இதையும் இது கூட சேர்த்து ஆற விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா ஆறணும், நார்மலான ஹீட்டுக்கு வரணும். ஹீட்டே இல்லாத அளவுக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நான் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மிஷினில் கொடுத்து கூட திருச்சி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, எள்ளு மூணுமே ஒரே அளவு தான் எடுத்திருக்கேன். இது இந்த டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து பொடி தோசை செய்கிறதுக்கு, தோசை ஊற்றும் போது மேலே நல்ல பொடியை தூவி நெய்யெல்லாம் விட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மீதமாக இட்லி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கடலைப்பருப்பு, கடுகு, உளுத்தப்பருப்பு போட்டு நல்லா தாளிச்சிட்டு எண்ணெயில் தாளிச்சிக்கணும். கூடவே ரெண்டு நீட்டு மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்ல கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதில் இந்த பொடியை ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்ல அந்த வெங்காயத்தோடு வதங்கின பிறகு இட்லியை, மீதமுள்ள இட்லியை, ரெண்டு இட்லியோ மூணு இட்லியோ எவ்வளோ மீதி இருக்கோ அந்த இட்லிக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து பொடி சேர்த்துக்கலாம். மூணு இட்லிக்கு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதிகமாக வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதில் இட்லியை பிச்சு போட்டுட்டு கூடவே உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்ல நீங்கள் அதில் லைட்டாக 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா பொடி இட்லி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பொடி பார்த்திங்கன்னா 6 மாதம் ஆனாலும் கெட்டே போகாது. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்ரீ மகாராஜா கிச்சன்.